இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சித்திரகலா பரோட்டா ஸ்டால். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநெல்வேலி டவுன் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு இது ஒரு ஹெவன்லி பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் அந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி சைடி சைட்டம் போகிறத விட நார்மல் பரோட்டா ஸ்டால்னாக்கே இங்கே இருக்கிற ஃபேன் பேஸே தனி. பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆர்ச்சிலேருந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. அவங்களுக்கு ஈஸியாக ஒரு ஈஸியான லேண்ட்மார்க் தான். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது வந்து இந்த பொரிச்ச பரோட்டா தான். அதாவது திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இங்கே பொரிச்ச பரோட்டா சாப்பிட்டவங்க யாருக்குமே தூத்துக்குடியில் போய் சாப்பிட்டாலும் சரி விருதுநகரில் போய் சாப்பிட்டாலும் சரி இங்கே சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே கிடைக்காது. நான் சின்ன வயசுலேருந்து இந்த கடையில் அதிகமாக சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். இங்கே இப்படி தான் நிறைய கடையில் பொரிச்சு போட்டு அதை சால்லாம் ஊற்றுவாங்க. இவங்க பொரிச்சு போட்டு அதை ஒரு கிண்ணத்தில் வச்சு சால்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம இலையில் வைப்பாங்க. இதை சாப்பிட்றதுக்கே செமையாக இருக்கும். வெங்காயம் வர்றது கூட வெயிட் பண்ண முடியாமல் டக்குன்னு எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. ஆனியன் வச்சு சாப்பிடும்போது அதை விட அட்டகாசமாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடைக்காது, கண்டிப்பாக கொத்து பரோட்டா கிடைக்கும். ஆனால் இது வந்து சாட்டர்டே நைட் சண்டே நைட்லாம் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்காது, ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருந்தால் கொத்து பரோட்டா போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. கொத்து பரோட்டா டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த சால்னா தான். அதுக்கப்புறம் கூட ஒரு மசாலா போட்டு வெங்காயம் போட்டு கலக்கியும் நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு, எங்கள் ஊரில் வடியல்னு சொல்லுவோம். அதுக்கு சூப்பராக பெப்பரை போட்டு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இது வந்து ஒரு ஹிடன் பெஸ்ட்டு ஃபுட்டுனே சொல்லலாம். இவங்களோட போன்லெஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே 65லாம் கிடையாது, ஒன்லி போன்லெஸ் சிக்கன் மட்டும்தான் இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டி தான் போடுவாங்க, உங்களுக்கு லக்கு இருந்தால் கிடைக்கும். நான் வந்து இது எப்போது எப்படி சாப்பிடுவேன்னா அந்த பொரிச்ச பரோட்டாவில் நல்லா ஊற வச்ச சால்னா ஊற்றி அந்த இதை கொஞ்சம் எடுத்து ஆனியன் வச்சு அதுக்கப்புறம் கலக்கியை வச்சு சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிடுவேன், செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸில் வந்து புகழ் வைங்க பாருங்கள்.